நான் எஸ்கே ராகுல், எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகேங்க. அதெல்லாம் இன்றைக்கி வந்து பகாசுரன் மூவி வந்து நம்ம ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம். சவாங் ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் இப்போ வந்து பார்த்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு கதை விறுவிறுன்னு போயிட்டுருக்குறதால இன்னும் அடுத்து என்ன பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நட்டி சாரும் செல்வா சாரும் வந்து பஸ்ஸில் மீட் பண்ணும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கதை எப்படி கொண்டு பார்க்கறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. மொபைல் வந்து அதிகம் அதில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. தப்பான ஆப்ஸ் படத்தோட ஸ்டோரி சொல்ல போனது பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ வந்து சின்ன பசங்களாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பான் சைட்ஸு அதெல்லாம் அடிட் ஆகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான ஸ்டோரி எடுத்துருக்காங்க. வேற மாதிரி இருக்கு, தரமாக இருக்கு, ஆனால் ஓப்பனாகவே பேசுனா கொஞ்சம் லேக்ஸ்லாம் இருக்குது சென்டரில். அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிதான் பயங்கரமாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே மட்டும் கொஞ்சம் ஓப்பனாகவே சொன்னால் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லேக் இருக்குது. பட் அந்த ஷார்ட் டியூரேஷன் அந்த டைம் டியூரேஷன் வந்து குறைச்சி பண்ணிங்கன்னா படத்தை அடிச்சிக்கவே முடியாது. சரிங்களா, அவரே ஆக்ட் பண்ணியிருக்காருனா உங்களுக்கே தெரியல அவர் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு ஸ்டோரின்னு சொல்லிட்டு. ஏன்னா செல்வராகனா டேரக்டர் தான், அவர் எந்த ப்ரெஸ் பட்டில் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா நானும் ஒரு டேரக்டர் தான்ப்பா, சரியா? ஏன்னா எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லி. வில்லன் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வில்லன்லாம் பெருசாக இருக்காது, வில்லன்லாம் பெருசாக இருக்காது. இந்த கதையோட சுச்சுவேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வில்லனாக மாற்றும். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?